காதலிக்கிற எல்லா ஆண்களும் தன்னோட காதலி மேலே கோபமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆண் தன்னோட காதலை ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்கிறப்ப அதுக்கு அவங்க சரி இல்லை அப்படி எதுவுமே சொல்லாமல் ரொம்ப நாள் காக்க வைக்கிறது தான். அதுக்கு பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திடீர்னு முடிவு சொல்லாததுக்கு சில காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல குழப்பம். பெண்களோட மனசு எப்போவுமே குழப்பத்தில் தான் இருக்கும். அதுவும் காதல்னு வர்றப்ப சில நேரங்களில் அவங்க நினைக்கிறதையும் சில நேரங்களில் மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் காதலில் சட்டுன்னு முடிவெடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு தடைன்னு சொல்கிறாங்க பெண்கள். அடுத்து தனக்கான இடம். பெண்கள் எப்போதுமே தனக்கான இடம் சுதந்திரமெல்லாம் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு யோசிக்கிறக்காக கொஞ்சம் தயங்குவன்னு சொல்கிறாங்க. அடுத்து உண்மையான காதலா. முதல் பார்வையில் ஒரு ஆண் தன்னோட காதலை வெளிப்படுத்தினா அவன் தன்னிடம் எதை பார்த்து நெருங்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க பெண்கள். அடுத்து பரிசோதனை. ஒருவேளை நான் உன்னை காதலிக்கலன்னு சொன்னால் நமக்காக காத்திருப்பானா அல்ல மனசு மாறிடுவானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அடுத்து எதிர்காலம். இந்த நபரை நாம் காதலிக்கிறனால எதிர்காலம் நல்லா இருக்குமா, இவன் நம்மளை நல்லா பார்த்துக்குவானா, இப்போ காதலிக்கிறனால தன்னோட எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பெண்கள் கொஞ்சம் நேர தாமதம் எடுத்துக்குவாங்க. அடுத்து ஓய்வு. சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த லவ் லெட்டருக்கு எல்லாத்துக்கும் நோ சொல்லி வெறுப்படைஞ்சனால நீங்கள் சொன்ன காதலுக்கும் பதில் சொல்லாமல் போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் ஆண்களிடம் தன்னோட காதலை சொல்ல தயங்கரம்னு பெண்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.